இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் என்ன கெமிக்கல் ஃபார்முலா ஒரு எல் ஒரு கெ ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸுக்கு எப்படி நம்ம ஒரு காம்பவுண்டுக்கு எப்படி நம்ம ஃபார்முலா எழுதுறது தென் அது ஏன் எழுதணும் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஏ கெமிக்கல் ஃபார்முலாஸ் சிம்போலிக் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் அன் உன் மாலிகுல் ஒரு மாலிகுலோட சிம்போலிக் ரெப்ரசன்டேஷனை பற்றி சொல்கிறது தான் இந்த கெமிக்கல் ஃபார்முலாஸ்ங்கிற டாபிக் பைய கெமிக்கல் ஃபார்முலாஸ் எ காம்பினேஷன் ஆஃப் சிம்பிள் தட் இஸ் ரெப்ரசன்ட் த பர்டிகுலர் காம்பனன்ட்ஸ் ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா கெமிக்கல் ஃபார்முலாங்கிறது ஒரு காம்பவுண்டோட என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது தென் அதோட சிம்பாலிக் ரெப்ரெசன்ட் ரெப்ரஸன்ட் ஐ மீன் அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரை நம்ம டிரா பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஒரு நேம் ஃபார்முல வச்சு நம்ம எழுதுறோம் அந்த அதில் எத்தனை இருக்குங்க அதை எழுத போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிகுல் வாட்டர் மாலிகுலோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா வாட்டர் மாலிகுல் ஃபார்முலாஸ் ஹெச் டூ ஓ ஸோ இட் கேன் எக்ஸ்பிளைன் டூ ஹைட்ரஜன் பாண்டட் வித் ஒன் ஆக்ஸிஜன் ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் கூட பாண்ட் ஆகிருக்கிறது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது தென் அயன் ஆக்சைட் எஃப்இ டூ ஓ த்ரீ ஐ மீன் டூ ஆட்டம்ஸ் ஆஃப் அயன் அண்ட் த்ரீ ஆட்டம்ஸ் ஆஃப் அண்ட் ஆக்சிஜன் ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் எழுதி டைம் எழுதாமல் நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஃபார்முலா பேஸில் நம்ம என்ன பண்ணுறோம் எழுதுகிறோம் ஓகேவா ஸோ அதுக்காக வந்ததாக அந்த கெமிக்கல் ஃபார்முலா ஸோ இந்த கெமிக்கல் ஃபார்முலா கேன் எக்ஸ்பிளைன் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த எலமென் பிரசென்ட் இந்த மாலிகுல் அந்த எலம் அங்கே ஒரு மாலிகுல்லாம் என்னென்ன எலமென்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது அதோட கேரக்டர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் ஐ மீன் அதுல ரெண்டு இருக்கா மூணு இருக்கா இல்லை ஒன்று தான் இருக்காங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண காமிப்பா தென் அதுக்கடுத்த ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கப்போம் ஃபஸ்ட் ஹைட்ரஜன் இதோட ஃபார்முலா ஹெச் இந்த நேச்சுரல் கேஸ் ஆர் மீத்தியன் கேஸ் மீத்தியன் கேஸு ஸோ மீத்தியன் கேஸோட ஃபார்முல என்னென்னு பார்த்தோன்னா சி ஹெச் ஃபோர் அப்போது ஒரு கார்பன் நாலு ஹைட்ரஜன் அங்கே ப்ரஸன்ட் ஆயிருக்கு ஒரு கார்பன்ட்டு நாலு ஹைட்ரஜன் அங்கே ப்ரஸன்டாக இருக்குது தென் ப்ரொபீன் சி த்ரீ ஹெச் எயிட் சி த்ரீ ஹெச் எயிட் தென் அதுக்கு அடுத்தது கேசலின் கேசோலின் ஆயில் சி எயிட் ஹெச் எயிட்டீன் டீசல் சி சிக்ஸ்டீன் தேர்ட்டி ஃபோரு மெத்தனால் சிஹெச் த்ரீ ஓஹெச் தென் எத்தனால் சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் ஸோ எல்லாமே நமக்கு எது எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா அங்கே என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது தென் அதோட பேர் என்ன ஸோ எல்லாமே ஃபியூவல்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்து அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பார்க்க போகிறோம் சோடியம் சாரி சிலிக்கான் டை ஆக்சைடு சிலிக்கான் டை ஆக்சைடு சிலிக்கான் டை ஆக்சைடு ஒன்று ஸோ நார்மலாக நம்ம மணல் நம்ம வீட்டில் எல்லாம் வச்சிருப்போம் ரோட்டில் கிடக்கலாம் மணல் அந்த மணல் தான் சிலிக்கான் டை ஆக்சைடு அப்போது இங்கே ஒரு சிலிக்கான் இருக்குது ப்ளஸ் ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு தென் அதுக்கடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் காஸ்டிக் சோடா சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் காஸ்டிக் சோடா இதோட ஃபார்முலா என்ஏ சோடியம் ஒன்று பிரசென்ட்டாக இருக்குது அதுக்கடுத்து ஆக்சிஜன் ஒன்று அது ஹைட்ரஜன் ஒன்று ப்ரெசென்ட்டாக இருக்குது தென் அதை அடுத்து பார்க்கும்போது ஈத்தேன் தென் சி டு ஹெச் சிக்ஸு தென் அதுக்கடுத்து பார்த்தோம்னா கால்சியம் ஆக்சைடு குயிக் கிளைம் கால்சியம் ஆக்சைடு சிஏஓ தென் கால்சியம் கார்பனேட் சாக்பீஸு கால்சியம் கார்பனேட் சிஏ ஒரு கார்பன் மூணு ஆக்சிஜன் ப்ரெசென்டேட் இருக்குது அண்ட் தென் யூரியா வயலுக்கெலாம் போடுறாங்க இல்லையா அந்த யூரியா என்ஹெச்டு சிஓ என்ஹெச்டு அப்போ ரெண்டு நைட்ரஜன் நாலு ஹைட்ரஜன் ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன் பிரசண்டாக இருக்கும் அந்த பென்சின் மாலிகோல் இங்கே ஆறு கார்பன் ஆறு ஹைட்ரஜன் ப்ரெசன்ட் இருக்கும் ஸோ அடுத்த காம்பவுண்ட் இன்னும் ஒரு இன்னும் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் காம்பவுண்ட் பார்க்கப்பறம் கார்பன் டை ஆக்சைடு நம்ம மூச்சு விடும்போது விடுறோம்லே அந்த காற்று கார்பன் டை ஆக்சைடு சி ஓ டூ காப்பர் சல்ஃபேட்டு ப்ளூ கலரில் இருக்கும் பா சால்ட்டு இங்கே பார்த்தோன்னா ஒரு காப்பர் ஒரு சல்ஃபர் நாலு ஆக்சிஜன் ப்ரெசெண்ட்டாக இருக்குது தென் குளுக்கோஸ் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதில் இருக்கிற குளுக்கோஸு சி சிக்ஸ் ஹெச் டுவல் ஓ சிக்ஸ் ஆறு கார்பன் பன்னெண்டு ஹைட்ரஜன் ஆறு ஆக்சிஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கும் தென் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஹெச் சிஎல் தென் சோடியம் பை கார்பனேட் என்ஏஹெச் சிஓ த்ரீ தென் சோடியம் குளோரைட் நம்ம சாப்பிட்ற உப்பு என் சோடியம் மைட்ராக்சைட் என்ஏஓஓ தென் வாட்டர் ஹெச் டூ ஓ ஸோ இந்த கெமிக்கல் ஃபார்முலா கேன் கிவ் அ ப்ரீஃப் ஐடியா அந்த காம்பவுண்ட்னால் என்ன அதோட காம்பௌண்டோ ஒரு ஒரு ப்ரீஃப் ஐடியா அங்கே எத்தனை ஆட்டம் இருக்குது தென் என்ன என்ன எத்தனை ஆட்டம் இருக்குன்னு நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிடறோம்னா லெட்டர்ஸ் அண்டு நம்பர்ஸில் நம்ம எழுதிடுறோம் ஸோ இப்போ இங்கே பாருங்களேன் ஒரு கால்சியம் ஒன்றுன்னு இருந்தால் நம்பர் ரெப்ரசன்ட் பண்ண மாட்டாங்க அதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ஸோ சிஏ அப்போ ஒரு கால்சியம் இருக்குன்னு அர்த்தம் சி ஒரு கார்பன் இருக்குன்னு அர்த்தம் ஓ மூணு ஆக்ஸிஜன் இருக்குது ஸோ சிஏ சிஓ த்ரீ தென் அதுக்கடுத்து ஒரு சில ஆசிடோட காமன் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஹெச் சிஎல் ஆசிட் ஹெச் டூ ஓ ஃபோர் அப்போது இங்கே ஃபர்ஸ்ட்டில் பாருங்களேன் ஒரு ஒரு ஹைட்ரஜன் இருக்குது தென் ஒரு குளோரின் இருக்குது செகண்டில் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது ஒரு சல்ஃபர் இருக்குது நாலு ஆக்சிஜன் ப்ரஸண்டாக இருக்குது இந்த நைட்ரிக் ஆசிட் ஹெச்என் ஓ த்ரீ நைட்ரிக் ஆசிட் ஹெச்என் ஓ த்ரீ தென் அசிட்டிக் ஆசிட் சிஹெச் த்ரீ சிஓஓஒச் ரெண்டு கார்பன் இருக்குது த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் ஆக்சிஜன் இருக்குது ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஆக்சிஜன் ப்ரெசென்டாக இருக்குது பாஸ்போரிக் ஆசிட் ஹெச் த்ரீ பிஓ ஃபோர் மூணு ப்ளஸ் நாலு தென் கார்போனிக் ஆசிட் ரெண்டு ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும் ஒரு கார்பன் மூணு ஆக்சிஜன் ப்ரெசென்டாக இருக்கும் ஓகே ஸோ கெமிக்கல் ஃபார்முலா ஸோ இன்னைக்கு கெமிக்கல் ஃபார்முலா இஸ் த காம்பினேஷன் ஆஃப் சிம்பிள் இந்த ஃபார்முலா நமக்கு இண்டிவிஜுவலாக எழுத முடியாது ரெண்டு மூணு சிம்பிள்ஸ் சேர்த்தால் நாம் எழுத முடியும் இந்த ஏ பர்டிகுலர் காம்பவுண்ட் ஒரு காம்பவுண்டில் ஈஸியாக நம்ம ரெப்ரெசன்ட் பண்ணி யூஸ் ஆகும் ஸோ அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா அட்டோமி சிட்டி அட்டாமி சிட்டி இந்த அட்டாமி சிட்டியை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு சாரி செகண்ட் வீடியோவில் நம்ம படிச்சிருக்கோம் திரும்ப இருந்தாலும் தமிழில் சொல்லிடுறேன் அணுக்கட்டை என்ன சொல்லுவாங்க இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஏ கிவன் மாலிக் நம்பர் ஆஃப் ஆட்டம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இனே கிவன் மாலிகுல் ஒரு மாலிகுல்ல எத்தனை ஆட்டம் பிரசென்டா இருக்கு அட்டாமி சிட்டி நம்பர் ஆஃப் ஆட்டம் பிரசன்ட கிவன் மாலிகுல் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் ஓ த்ரீ அதோட அட்டாமிசிட்டி சிட்டி த்ரீ பென்சின் சி சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் டுவெல் சோதான் அதோட அட்டாமிகிட்டிங்கிறது தென் இந்த அட்டாமிசிட்டியை நம்ம மூணாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் மோனோட்டாமிக் மாலிகுல் அட்டாமிக் மாலிகுல் பாலி அட்டாமிக் மாலிகுல் ஒரே மாதிரியான ஆட்டம் இருந்துச்சுன்னா மோனோ அட்டாமிக் மாலிகுல் தென் ஆர்கான் அண்ட் ஹீலியம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நோபல் கேட்க கேசஸ் ஆ இன்ன கேஸ்ன்னு சொல்லியிருக்கோம் நோபல் கேஸ்னா டஸ் நாட் ரியாக்ட் டு அதர் எலமெண்ட்ஸ் மற்ற இந்த எலமெண்ட்ஸ் கூட என்ன பண்ணால் அது ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகாது அதான் நம்ம என்னென்ன சொல்லுவோம்னு பார்த்தோம்னா நோபல் கேசஸ்ன்னு சொல்லுவோம் இந்த டைட்டாமிக் மாலிகுல் ரெண்டு ஆட்டம் இருந்துச்சுன்னா டைட்டாமிக் மாலிகுல் மூணுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்லிடுவோம்னு பார்த்தோன்னா பாலி அட்டாமிக் மாலிகுல் ஓகே ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம் அடுத்து ஒரு பார்க்க போகிறோம் ஹெச் டூ ஓ ஸோ ஹெச் டூடோட அட்டாமசிட்டி இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது ஒரு ஆக்சிஜன் இருக்குது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதோட மாலிகுலர் ஃபார்முலா கெமிக்கல் ஃபார்முலா பார்ப்போம் ஹெச் டூ ஓ அப்போது ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்ஸிஜன் ப்ரெசெண்டாக இருக்குது இது கெமிக்கல் ஃபார்முலா டாப்பிக் அடுத்து அட்டாமிசிட்டி ஸோ இதோட அட்டாமிசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது ப்ளஸ் ஒரு ஆக்சிஜன் ஸோ அட்டாமிசிட்டி இஸ் த்ரீ ஓகேவா தேங்க் யூ